வணக்கம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் இயல் 2. அதாவது 7ஆம் வகுப்பில் பாடம் படிச்சுட்டு இருக்கோம். இப்போ இயல் 2ல காடு. கவிதை பிழையில் முதலாக வருவது காடு. காடு வந்து ஒரு கவிதையாக எழுதியிருக்காரு. இதை எழுதினவரை பற்றி நூல் வெளியை பற்றி முதல்ல நாம் படிச்சுக்கிடுவோம். நூல்வெளி, அதாவது இந்த பாட்டை எழுதியவர் பெயர் என்னன்னா சுரதா. இவர் இயற்பெயர் ராசகோபாலன். இவர் வந்து பாரதிதாசன் மீது மிகுந்த பற்று கொண்டவர். எப்படின்னா இவர் அவர் எப்படி தெரியும்னா, பாரதிதாசனுடைய பெயரை இயற்பெயரை சுப்புரத்தின தாசன் என்று மாற்றிக்கொண்டார். அதன் சுருக்கமே சுரதா. சுப்புரத்தின தாசனை தான் சுரதான் மாற்றி அவர் பெயரை மாற்றி எழுதியிருக்காரு. ஓமைகளை பயன்படுத்தி கவிதைகள் எழுதுவதில் வல்லவர் என்பதால் இவரை ஓமை கவிஞர் என்றும் அழைப்பர். அமுதும் தேனும், தேன்மலை, துறைமுகம் உள்ளிட்ட பல நூல்களை இவர் இயற்றியுள்ளார். இப்பாடல் சுரதா கவிதைகள் என்னும் நூலில் இயற்கை எழில் என்னும் பகுதியில் பகுதியிலிருந்து எடுத்து தரப்பட்டுள்ளது. இப்பாடல் கிளிக்கண்ணி என்னும் பாவ வகையைச் சேர்ந்தது. கிளியின் மொழி போல இனிய சொற்களை பேசும் பெண்ணை நோக்கி கூறுவதாக இனிய சந்தத்தில் பாடப்படும் இசைப்பாடல் வகை கிளிக்கண்ணி ஆகும். சரிங்களா, இப்போ நம்ம பாட்டுக்கு போவோம், பாடத்து போவோம். வாங்க, காடு கவிதை பேழை இயல் 2, கவிதை பேழை காடு. காடுன்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம இயற்கை கொடுத்த வரம் அப்படிதானா? காடு, கடல், இதெல்லாம் நமக்கு இயற்கை கொடுத்த வளங்கள். அந்த காட்டை நாம் எப்படியெல்லாம் அந்த கவிஞர் வர்ணிச்சிருக்காருன்னு பார்ப்போம். காடும் கடலும் நமக்கு எப்போதும் காட்சிக்கு இன்பம் தருபவை. ஒரு நாட்டின் வளம் அந்நாட்டின் மொத்த நிலப்பரப்பில் அமைந்துள்ள காடுகளின் அளவை பொறுத்தே மதிப்பிடப்படுகிறது. அதனால் தான் காட்டின் வளமே நாட்டின் வளம் என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். காட்டையும் காட்டின் குளிர்ச்சியையும் காட்டு விலங்குகளின் கொண்டாட்டக்களையும் கவிதை வழி அறிவோம். அழகான ஒரு கவிதை பாடலாக எழுதியிருக்காரு பாருங்க. கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும், பார்த்திட வேண்டுமடி கிளியே பார்வை குளிருமடி. அதாவது கார்த்திகை தீபம் ஏற்றினா எப்படி இருக்கும்? நல்லா அழகாக பார்க்குறதுக்கு அந்த வெளிச்சமும் அந்த எரிகிற மெழுகு வர்த்தியும் சூப்பராக இருக்கும். அது மாதிரி காட்டில் பூத்திருக்கக்கூடிய அந்த பூக்கள் அவ்வளோ அழகாக இருக்கும். அதனால் நாம் கண்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கும், கண்களுக்கு குளிர்ச்சி கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் பாருங்க, காடு பொருள் கொடுக்கும் காய்கனி இன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். காடு வந்து நமக்கு எல்லா வகையான பொருட்களையும் தருது. என்ன பொருட்கள்னால் பழங்கள், காய்கறிகள், மரக்கட்டைகள், விலங்குகள், பறவைகள்லாம் தங்கக்கூடிய இடங்கள் எல்லாமே தரு. அதுதான் சொல்லணும் பாருங்க, காடு பொருள் கொடுக்கும் காய்கனி இன்றெடுக்கும், கூடி கழித்திடவே கிளியே குளிர்ந்த நிழல் கொடுக்கும். அங்குள்ள மரங்கள்லாம் நமக்கு நிழல் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறார். குரங்கு கூடியிருக்கும் கொம்பில் கனிபறிக்கும், மரங்கள் வெயில் மறைக்கும் கிளியே வழியில் தடையிருக்கும். குரங்கு என்ன செய்யுமா? கூடியிருக்கும், கூடி விளையாடி மரக்கிளையில் தாவி விளையாடுறதை நம்ம பார்க்கலாம். கொம்பில், கொம்பில்னா கிளை, கிளையில் இருக்கக்கூடிய கனிகளையெல்லாம் அப்படி பறித்து உண்ணும். மரங்கள் என்ன செய்யும்? நமக்கு அடர்ந்த மரங்கள் வெயில் பறிக்கும். நம்ம போகக்கூடிய ஆட்களுக்கு என்ன செய்யும்? தடையாத்து காட்டில் நடந்து நம்ம போகவே முடியாது. என்ன செய்யும்? அடர்ந்து செடிகளும் மரங்களும் காணப்படும் அப்படின்னு அழகாக சொல்லியிருக்காரு. அடுத்து பாருங்க, பச்சை மயில் நடிக்கும் பன்றி கிளங்கெடுக்கும், நச்சரமங்கலங்கும் கிளியே நரியலாம் ஊழையிடும். பச்சை மயில் நடிக்கும்னா பச்சை நிறத்தில் உள்ள மயில் என்ன செய்யும்? இந்த காடு படம் போட்டிருக்காங்க பாருங்க, மயில் ஆடும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். பன்றிகள்லாம் என்ன செய்யும்? மண்ணுக்கு கீழே உள்ள கிழங்கை எடுத்து சாப்பிடுமா. அதை கண்ட நச்சரவங் அப்படின்னா பாம்பு, பாம்புலாம் என்ன செய்யுமா? கலங்குமா, பொறாமப்படுமா. அதை பார்த்து என்ன செய்யும்? பொறாமப்படும். நிறைய என்ன செய்யுமா? ஊழையிடும். அந்த பன்றி சாப்பிட்றத பார்த்து அதெல்லாம் ஊழையிடும் அப்படின்னு சொல்லுவோம். அதிமதுர தலையை யானைகள் தின்றபடி புதுநடை போடுமடி. அதிமதுர தலைன்னா அதாவது நல்ல ருசியான கிளையை என்ன செய்யும்? யானைகள் ஒடிச்சு சாப்பிடுமா, புது நடை போடுமா. அதை சாப்பிட்டு அப்படி வீர நடை நடந்து வருமா. பூங்குயில்லாம் கூவுமடி. சிங்கம் புலிகரடி சிறுத்தை விலங்கினங்கள் எங்கும் திரியுமடி கிளியே இயற்கை விடுதியிலே.
இயற்கையா உள்ள விடுதியில் அங்கே காட்டில் சிங்கம் சிறுத்தை புலி கரடி எல்லா விலங்குகளையும் சுதந்திரமாக என்ன செய்யும் சுற்றி திரியும்படி கிளியே அப்படின்னு சொல்கிறார். அப்போ காட்டில் என்னதெல்லாம் இருக்குது, நமக்கு என்னெல்லாம் கொடுக்கும், விலங்குகள்லாம் எப்படி ஆடி பாடுது அப்படிங்கிறத அழகாக கவிதை நடையில் இந்த ஆசிரியர் எழுதியிருக்காரு. இந்த பாடலை நீங்கள் என்ன செய்யுங்க, படிங்க, படித்து பாருங்கள். அப்புறம் இதனுடைய சொல்லும் பொருளும் இருக்குது பாருங்க. சொல்லும் பொருளும் ஈன்று பெற்று கொம்பு கிளை அதிமதுரம் மிகுந்த சுவை. கொம்புனா கிளை, நம்ம பாட்டில் இடையில் பார்த்தோம். கழித்திட மகிழ்ந்திட நச்சரவம் அப்படின்னா என்னது, விடமுள்ள பாம்பு, விஷமுள்ள பாம்பு விடுதி தங்குமிடம். சரிங்களா, இந்த பாடல் பொருள் இருக்குது பாருங்க. கார்த்திகை விளக்குகளை போல காடு முழுவதும் மலர்கள் மலர்ந்திருக்கும், அவற்றை காணும் கண்கள் குளிர்ச்சி பெறும். காடு பல வகையான பொருளை தரும், காய்களையும் தரும், எல்லா காய்கனிகளையும் தரும். எல்லாரும் கூடி மலிந்திட குளிர்ந்த நிழல் தரும். அங்கே வசிக்கும் குரங்குகள் மரக்கலையில் உள்ள கனிகளை பறித்து உண்ணும். மரங்கள் வெயிலை மறைத்து நிழல் தரும். அடர்ந்த காடு வழி செல்வோர்க்கு தடையாயிருக்கும். பச்சை நிறமுடைய மயில்கள் நடமாடும். பன்றிகள் காட்டில் உள்ள கிழங்குகளை தோண்டி உண்ணும். அதனை கண்டு நஞ்சினையுடைய பாம்புகள் கலக்கமடையும். நரிக்கூட்டம் முளையிடும். மிகுந்த சுவையுடைய தலையை யானைகள் தின்றபடி புதிய நடைபோடும். பூக்கள் பூத்து குலுங்கும். மரங்களில் குயில்கள் கூவும். இயற்கை தங்குமிடமாகிய காட்டில் சிங்கம் புலி கரடி சிறுத்தை போன்ற விலங்கினங்கள் எங்கும் அலைந்து திரியும். சரிங்களா, நானும் சொல்லியிருக்கேன், நீங்களும் இந்த பாடல் பொருளையும் படித்து வச்சுக்கிடுங்க. படித்து சொல்லும் பொருளும் மனப்பாடம் பண்ணிக்கிடுங்க. இதோட இந்த வகுப்பு முடிவடைந்தது. அடுத்த வகுப்பில் அடுத்த பாடத்தை பார்க்கலாம். நன்றி.